மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைத்து மாணவர்களுக்கும் காலை வணக்கங்கள். நாங்கள் தரம்பத்து பாடப்பிறப்பினுடைய அந்த அவதானித்துக் கொண்டு வருகின்ற அந்த வரிசையில் இறுதியாக நாங்கள் கம்ப்யூட்டர் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிறுகதை பகுதியை அடிப்படையாக கொண்டு அதிலே வருகின்ற விடயங்களை வாசித்து விளங்கப்படுத்தியிருக்கின்றேன். அந்த சிறுகதையை பொறுத்தவரை அந்த சிறுகதையினுடைய ஆரம்பத்தில் வருகின்ற விடயங்கள் ஏற்கனவே வகுப்புகளில் என்ன செய்யறென்றால் விளங்கப்படுத்தப்பட்டுள்ள என்பதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். அந்த இதை இன்றைய இந்த வகுப்பில் அந்த கம்ப்யூட்டர் அதாவது கொண்டு வரப்பட்டதன் பின்னர் அந்த வீட்டுக்கு அந்த கம்ப்யூட்டர் கொண்டு வரப்பட்டதன் பின்னர் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள் பற்றிய விடயத்தை உள்ளடக்கியதாகவும் அந்த கம்ப்யூட்டர்னுடைய அந்த சிறுகதை ஆசிரியருக்கு அந்த கணனி வருகை தந்த பிற்பாடு அவற்றை மனதிலே ஏற்படுத்தப்பட்ட அந்த மாற்றம் சிறுகதை எழுத வேண்டும் என்ற அந்த ஆர்வம் என்ன செய்யறென்றால் அதிகரித்ததாக சொல்லப்படுகிறது. அப்ப என்ன செய்யறென்றால் அந்த கம்ப்யூட்டரை கொண்டு வந்ததன் பிற்பாடு என்ன செய்யணும் என்றால் அந்த குடும்ப உறுப்பினர்களிடையே என்ன செய்யறேன்டா அதாவது ஒரு விதமான மாற்றம் உண்டு என்ன செய்யப்படா ஏற்படுத்தப்படுகிறது. அந்த சிறுகதையை பொறுத்தவரை அதுல கதை ஆசிரியர் அதன் பிற்பாடு மேகலாண்டு சொல்லப்படுகின்ற அந்த கதையாசிரியருடைய மனைவியாக குறிப்பிடப்படுகிறார். அதேவேளை மற்றது அரண்ட அரவிந்தன் என்று சொல்லப்படுகின்ற அந்த குடும்பத்திலே இருக்கின்ற அந்த உறுப்பினர்களினிடையே மாற்றங்கள் என்ன செய்யறேன்டா ஏற்படுத்தப்பட்டிருக்கு. மாற்றங்கள் என்ன செய்யறேன்டா ஏற்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்துக் கொள்ளலாம். அந்த கம்ப்யூட்டர் வந்ததன் பிற்பாடு அவர்களின் குடும்பத்திலே ஒரு விஞ்ஞான துள்ளல் துள்ளி ஒரு வேகமான ஒரு வளர்ச்சி ஒன்று என்ன செய்யறேன்டா காணப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. அதுல என்ன சொல்லப்படுது என்ற ஞாபகப்படுத்துங்கள், அந்த கம்ப்யூட்டர் வீட்டுக்கு கொண்டுவரப்படுது. அந்த கம்ப்யூட்டரை வீட்டுக்கு கொண்டு வந்த பிற்பாடு ஆலத்தி எடுக்க நிற்பது போல அந்த வாசலில ஆர்வத்தோடு காத்து கொண்டிருந்தால் என் மனைவி மேகலாண்டு சொல்லப்படுகிறது. இதுல ஆலத்தி எடுக்க நிற்பது போல என்பது என்னென்றால் எங்களோட தமிழர்களுடைய பண்பாட்டில ஆராத்தி என்று சொல்லப்படுகிற ஒன்று என்ன செய்யறா எடுக்கப்படும். இந்த ஆராத்தி என்பது என்னவா இருக்கும் என்றால் ஒரு பிரதானமான அதாவது நல்ல கருமங்களுக்கு என்ன செய்யறா எடுக்கப்படுவதான் என்னவா இருக்கும் என்றால் ஆராத்தி. அவர்களுடைய வாழ்க்கையில நல்லபடியாக எல்லா விதமான செல்வங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற அந்த நோக்கத்தால் எடுக்கப்படுவதால் என்னவாத்தி. வாராத்தி எடுக்க நிற்பது போல வாசல்ல ஆவலோடு வாசல்ல காத்து கொண்டிருந்தால் ஆறாயிருக்கும் என்றால் மனைவி மிகலாம். அதாவது ஆராத்தி எடுக்க நிற்பது போல என்ன செய்யற என்றால் ஆர்வத்தோடு காத்து கொண்டிருந்தால் மனைவி என்னவா இருக்கும் என்றால் மேகலாம். ஆலாத்தி எடுக்க நிற்பது போல ஆவலோடு வாசலில் காத்திருந்தால் மனைவி மேகலாம். எங்க வருகிறா பிள்ளைகள் இங்கு வருகிறது. ஆலாத்தி எடுக்க நிற்பது போல ஆவலோடு அண்டா விருப்பத்தோடு வாசல்ல காத்து கொண்டிருந்தால் மனைவி மேகலாம். அதமிப்பாடு அடுத்த சொல்லப்படுகிறது என் மகன் என்பது இங்கே யாரை குறிக்கின்ற அரவிந்தன். நிறை பொங்கல் பானையை இறக்குவது போல மெத்த மெதுவாக கம்ப்யூட்டரை இறக்கி உள்ளே கொண்டு போய் ராகுகாலம் தவித்த நல்ல வேளையில் ஒரு மேசையில நாங்கள் என்ன செய்வோம் என்றா இருக்கிறோம். அதாவது என்ன செய்யறாங்க சொல்லப்படுது பாருங்கோ, அவளுக்கு பக்கத்திலே என் மகன் நிறை பொங்கல் பானையை இறக்குவது போல. அடுத்த ஒரு உமை தொடர் வருகிறது. நிறை பொங்கல் பானையை நாங்கள் இறக்குகின்ற பொழுது மிக கவனமாக நாங்கள் இறக்கிக் கொள்வோம். அதனை போலவே அந்த கம்ப்யூட்டரை என்ன செய்யறேன்டா அதாவது இறக்குறாங்க.
நிறை பொங்கல் பானை இறக்குவது போல மெத்த மெதுவாக கம்ப்யூட்டர் இறக்கி உள்ளே கொண்டு போய் ராகு காலம் தவிர்த்த நல்ல வழியில் ஒரு மேசையில நாங்கள் இருக்கிறோம். ஒரு மேசையில என்ன செய்வோம் என்றால் அந்த கம்ப்யூட்டரை இருக்கிறோம். அதாவது எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அந்த பொருளை நாங்கள் என்ன செய்வோம் என்றால் தெய்வ சிந்தனையோட நாங்கள் அந்த பொருளை என்ன செய்வோம் என்றால் பயன்படுத்த முற்படுவோம். அது எங்களுடைய தமிழர்களுடைய பண்பாட்டில அவ்வாறான ஒரு வாழ்க்கை அம்சத்தோட அந்த வாழ்க்கை நிகழ்வோட இறைவனுடைய அந்த அருட்கருணையும் தொடர்புபடுத்தப்படுகின்றது. ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கை அதோட ஒரு இணைந்ததாகத்தான் என்ன செய்யறா காணப்படுகிறது. அதனாலதான் நாங்கள் என்ன செய்யறோம் என்றால் எந்த ஒரு கருமத்தை நாங்கள் செய்கின்ற பொழுதும் இறைவனுடைய சிந்தனையோடையும் அந்த இறை சிந்தனையோடையும் அந்த கருமத்தை செய்கின்ற பொழுது அந்த கருமம் எங்களுக்கு என்ன செய்யும் என்றால் ஒரு வெற்றிகரமாக கைகூடும் என்றுள்ள ஒரு ஐதீகம் எங்களை மக்கள் மத்தியில என்ன செய்யும் என்றால் காணப்படுவதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்துக் கொள்ளலாம். இதுல பாருங்கோ, நிறை பொங்கல் பானையை இறக்குவது போல மெத்த மெதுவாக என்ன செய்யறா கம்ப்யூட்டர் இறக்கி உள்ளே கொண்டு போய் ராகு காலம் தவிர்த்த நல்ல வேளையில் ஒரு மேசை இருத்தினோம். முதல் வேலையாக சாமிக்கு தீபம் காட்டி விட்டு வந்து கணிப்பொறியின் நெற்றில் ஒரு குங்கும பொட்டு வைத்தால் என் மனைவி மேகலா. அதாவது முதல் வேலையாக வந்து என்ன செய்யறால் அதாவது அந்த கணிப்பொறியில என்ன செய்யறால் ஒரு குங்கும பொட்டு வைத்தால் என் மனைவி மேகலா. என் மனைவி மேகலா கணிப்பொறியின் நெற்றில் ஒரு குங்கும பொட்டு வைத்தால் என் மனைவி மேகலா. கையகலத்துக்கு அரவிந்தன் அதில் ஓம் ஸ்ரீராம் என்று எழுதினான். அரவிந்தன் என்ன செய்யறா ஓம் ஸ்ரீராம் என்று என்ன செய்யறான்டா எழுதுகிறான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு பரபரப்புடன் கம்ப்யூட்டர் இறக்கி பார்த்தோம், தட்டி பார்த்தோம், அதன் புதுமானத்தை நுகர்ந்தோம். அது கிர்கிர் என்று உயிர் பெறும் அதிசயத்தை வாய் திறந்து பார்த்தோம். அன்று முதல் அந்த கம்ப்யூட்டர் எங்கள் குடும்பத்தில் ஒன்று ஆகிவிட்டது. இப்ப அந்த கம்ப்யூட்டர் என்ன செய்யறால் எங்கள குடும்பத்தில ஒரு ஒன்றாக மாறிவிட்டது. இப்ப என்ன செய்யறா கம்ப்யூட்டர் எங்கள குடும்பத்தில ஒரு பிரதானமான ஒரு அந்தஸ்தான ஒரு முக்கியமான ஒரு குடும்ப உறுப்பினராக என்ன செய்யறால் மாறிக்கொண்டது. சொல்ற விளங்கிதான், ஒரு முக்கியமான ஒரு குடும்ப உறுப்பினராக அந்த கம்ப்யூட்டர் என்ன செய்யறா மாறிவிட்டது. ஏனென்றால் இவர்களுடைய வாழ்க்கை அந்த கணனியோட என்ன செய்யறால் இணைக்கப்பட்டுள்ளது. முதல் நாளே நான் ஒரு பெரிய ஒரு உண்மையை கண்டுபிடித்தேன். கணிப்பொறி என்பது ஒரு ராட்சச வேலைக்காரன், சொல்லும் வேலைகளை எல்லாம் கச்சிதமாக செய்துவிடும். ஆனால் தவறான கட்டளைகளை பிறப்பித்து விட்டால் தானோ பிறப்பித்து விட்டாலோ தானே எஜமானன் ஆகிவிடும். பிறகு நீங்கள் அதற்கு அடிமைதான். இன்னொன்று பயந்து 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 இது அணுகினால் அது எட்ட எட்ட போய்விடும். இதில் அடுக்கு தொடர் பயன்படுத்தப்படுகிறது. பயந்து பயந்து எட்ட எட்ட என்பது என்னவா இருக்கும் என்றால் அடுக்கு தொடராக இருக்கும். எனது 9 வயது மகன் மீன் குஞ்சை நீந்துவது போல அதனோடு உற்சாகமாக ஒட்டி பழகிவிட்டான். அடுத்த உவமை தொடர் வருகிறது. மீன் குஞ்சு நீந்துவது போல என்பது ஒரு உவமை தொடர் ஆக இருக்கும். மீன் குஞ்சு நீந்துவது போல உற்சாகமாக அதனோடு ஒட்டி பழகிவிட்டான். கணிப்பொறியை அவனுக்கு நிரம்பவும் பிடித்து கொண்டது. அது தன்னுடைய இரகசிய கதவுகளை அவனுக்கு தங்கு தடையின்றி திறந்துவிட தயாராகிவிட்டது. எந்த விதமான தங்கு தடைகளும் இல்லாது தன்னிடம் இருக்கிற அந்த விடயங்களை எல்லாம் என்ன செய்யறா அவனுக்கு தங்கு தடையின்றி திறந்துவிட தயாராகிவிட்டது. என்னென்றால் அவன் நல்லபடியாக அதனோடு பழகிறான். அதனால அது தன்னிடம் உள்ள அந்த சூட்சுமத்தை எல்லாம் அவனுக்கு மெல்ல மெல்ல என்ன செய்யறா காட்டுகிறது. எல்லோருக்கும் அவசரமாக செய்வதற்கு அதில் கன வேலைகள் இருந்தன. என் மனைவிக்கு வீட்டு கணக்குகளும் சிட்டு கணக்குகளும் காத்திருந்தன. அரவிந்தனுக்கு பள்ளிக்கூடத்தில் கொஞ்சம் பயிற்சி ஏற்கனவே இருந்தது. படங்களுக்கு கேம்ஸ் விளையாடுவதற்கு அவன் என்ன செய்தான் என்றா பறந்தான். அரவிந்தனுடைய நண்பர்கள் இப்பவெல்லாம் அடிக்கடி வந்து போக தொடங்கினார்கள். கம்ப்யூட்டர் அவர்கள் பொழுது முக்காலும் கழிந்தது. முக்காலும் கழிந்ததுண்டா ஒரு நாளினுடைய முக்கா பகுதி அந்த கம்ப்யூட்டரோடைய என்ன செய்யறா கழுகுதண்டா அவ்வளவு இதாக என்ன செய்யறா நெருக்கமாக அந்த கணனியோடு என்ன செய்கிறார்கள் பழகி வருகிறார்கள்.
அதாவது என்ன செய்யறாங்க, அந்த கணனியோட மிகவும் நெருக்கமாக என்ன செய்கிறார்கள், பழகி வருகிறார்கள். பொழுது முக்காலம் கழிந்ததண்டா அவளவு என்ன செய்யறாண்டா, அவர்களுடைய வாழ்க்கை என்ன செய்யறா, அதோட மிகவும் என்ன செய்யறா, இணைந்து விட்ட புது கேம்ஸ்களை வண்டமாற்றி செய்து பாவித்தார்கள். கைதேர்ந்த நிபுணர்கள் போல புதிய தலைமுறை கணனை பற்றி நீண்ட விவாதங்களும் பட்டிமன்றமும் நடத்தினார்கள். அடுத்த ஒரு உவமை தொடர் வருகிறது. கைதேர்ந்த நிபுணர்கள் போல என்பது ஒரு வகையான உவமை தொடர். கைதேர்ந்த நிபுணர்கள் போல புதிய தலைமுறை கணனை பற்றி நீண்ட விவாதங்களும் பட்டிமன்றம் நடத்தினார்கள். என் மனைவியின் பொழுதுபோக்கு திசை மாறிவிட்டது. வீட்டு கணக்கு விவரங்களை எல்லாம் கணிப்பொறியில் நுணுக்கமாக பதிந்து வந்தாள். அடிக்கடி அவளுக்கு தொலைபேசி வரும். ஒரு முறை சிநேகிதி ஒருத்தி என்னவோ கேட்க, கொஞ்சம் இது எனக்கு ஞாபகத்தில் இல்லை, கம்ப்யூட்டரை பார்த்து சொல்லுற என்று இவள் பெருமையாக சொன்னாள். கொஞ்சம் இது எனக்கு ஞாபகத்தில் இல்லை, கம்ப்யூட்டரை பார்த்து சொல்லுற என்று இவள் பெருமையாக சொன்னாள். இது என்னத்தை காட்டுதண்டால், தங்களட்டையும் கணனி இருக்கு என்ற அந்த தற்பெருமை பேசுகின்ற அந்த இயல்பினை என்ன செய்யறண்டால் வெளிப்படுத்துகின்றது. அதாவது தற்பெருமை பேசுகின்ற அந்த இயல்பினை என்ன செய்யறண்டால் வெளிப்படுத்துவதை நாங்கள் என்ன செய்யலாம், அவதானித்துக் கொள்ளலாம். சொல்ற விளங்கிட்டா, அதாவது தற்பெருமை பற்றி என்ன செய்யறண்டா பேசுகிறது. அதாவது எங்களட்டையும் கணனி இருப்பதாக பற்றி, கணனி இருப்பதாக பற்றி என்ன செய்யறண்டா கதைத்துக் கொள்வது. புதிதாக பிறந்த குழந்தை வீட்டை அடியோடு மாற்றுவது போல கணிப்பொறி எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை கொண்டு வந்தது. நாங்கள் ஒருவருடன் ஒருவன் கம்ப்யூட்டர் பரிபாஷையில் பேசப்பழகிக் கொண்டோம். ஒருவருக்கொருவர் கம்ப்யூட்டர் என்ற பரிபாஷையில பேசப்பழகிக் கொண்டோம். பள்ளிக்கு எடுத்து போக மகனுக்கு சாப்பாடு தரும்போது அவன் அம்மா கிப் மீ மெகா பைட் என்று கத்துவான். இது ஒரு ஆங்கில மொழி சொல். மனைவியிடம் இது வேறு விதமாக வெளிப்படும். மேகலா என்ற பெயரை அவள் இப்போதெல்லாம் மெகா என்று எழுதுகின்றார். காரணம் தெரியாமல் இதயத்தில சந்தோஷம் பொங்கும். இவ்வாறு சொல்லுகின்ற பொழுது காரணம் தெரியாமல் என்னென்றால் இதயத்தில சந்தோஷம் பொங்கும். அந்த நேரங்கள் என் விரல்கள் சில்லென்று குளிந்திருக்கும் அவள் இடையே போய் தொட்டுவிடும். சில்லென்று குளிந்திருக்கும் அவள் இடையே போய் தொட்டுவிடும். நழைப்பு காட்டிக்கொண்டு மெல்ல விலகி விடுவாள். வெட்டத்தில் என்று பிரை எனிக்கு என்டர் என்று சொல்லிவிட்டு ஓடுவதற்கு தயாராக நிற்பார். நான் எப்படி பிடித்து இஃப் யூ வாண்ட் டு த எஸ்கேப் ரெஸ்கே என்று உதட்டை தொட்டு காட்டுவேன். இந்த நேரங்களில் எல்லாம் ஒரு புதிய அந்யோன்யம் எங்கள் குடும்பத்தில் வந்து பரவியது போல இருக்கு. இவ்வாறு கதை கேட்க எங்களோட குடும்பத்தில் ஒரு புதுவிதமான அந்யோன்யம் என்ன சிலண்டா வந்து பரவியது போல இருக்கு. என்னதுண்டா, கம்ப்யூட்டர் வந்ததன் பிற்பாடு அவர்கள் கம்ப்யூட்டர் பரிபாஷையிலே என்ன செய்யறா பேச பழகிக் கொள்ளுகிறார்கள். அதனால என்னண்டா அவர்கள குடும்ப உறுப்பினர்களிடையே ஒரு நெருக்கம் ஒன்று என்ன செய்யறண்டா ஏற்படுத்தப்படுகிறது. அவர்கள் அன்பு பிணைப்பின் ஊடாக ஒரு அந்யோன்ய தன்மை ஒன்று அந்த குடும்பத்திலே ஏற்படுத்தப்படுவதற்கு அவர்களுடைய கணனி வருகைதான் என்ன இருக்கண்டா பிரதானமான ஒரு காரணமாக அமைந்திருப்பதை அவதானிக்கலாம். சமயங்களின்டா சில நேரங்களில் அரவிந்தா அரவிந்தா இஞ்சவான் யானை ஆதிமூலத்தை கூப்பிட்டது போல ஓலமிடுவாள் என் மனைவி. ஓலமிடுதல்ண்டா என்னதுண்டா சத்தமிடுதல். கம்ப்யூட்டர் இந்த கூட்டலை தப்பு தப்பா போட்டிருக்கு, இதை ஒருக்கா பார் என்பாள். என்னுடைய மகனை என்னம்மா நீங்கள் சும்மா சும்மா கூப்பிட்டு டபுள் கொடுக்கிறீங்கள் என்று நடப்பு விட்டு கொண்டு போய் அந்த சில்லறை தகராற்றை சரி செய்து விட்டு வருவான். அந்த சில்லறை தகராற்றை அவன் சரி செய்து விட்டு என்ன செய்வான்டா வருவான் என்றால், மகனுக்கு கம்ப்யூட்டர் பற்றிய அறிவு கணக்கை இருக்குது. அதனால அவன் என்ன செய்யறா இவ்வாறு போய் என்ன செய்யறால் அந்த சில்லறை தகராற்றை சரி செய்து விட்டு வருவான். இப்படியாக அந்த கணிப்பொறியின் வருகைக்கு பிறகு எங்கள் வீடு ஒரு விஞ்ஞான துள்ளல் துள்ளி வேகமாக முன்னேறி கொண்டிருந்தது. ஒரு விஞ்ஞான துள்ளல் துள்ளி ஒரு வேகமான ஒரு முன்னேற்றத்திற்கு மாறியிருக்கிறது. கன நாளாக ஒரு சிறுகதை எழுத வேண்டும் என்ற சரணாளாக ஒரு சிறுகதை என் மனதில் ஊற போட்டு கிடந்தது என்றால், அவற்றை ஆழமான மனதில
அந்த சிறுகதையை எழுத வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விருப்பம் அல்லது ஒரு வாஞ்சி உண்டு அவற்றை ஆழமான மனதிலே இருக்கிறதான் ஊற போட்டு கிடந்தது. இப்போது முட்டியில் கல்லு பொங்குவது போல அது பொங்கிக் கொண்டு வந்தது. இனியும் எழுதாமல் தாமதிக்க இயலாது என்ற நிலைமை, இனியும் எழுதாமல் தாமதிக்க இயலாது என்ற நிலைமை. இரண்டு காதலிகளை பற்றியது அந்த கதை. காதலிக்கு மாற்றல் கிடைத்து இன்னொரு ஊருக்கு போய்விடுகிறார். தொலைதூரத்துக்கு போனாலும் அவருடைய காதல் கடிதம் மூலமும் தொலைபேசி மூலமும் சூடு புரியாமல் வளர்கின்றது. புது ஊரில் காதலிக்கு இன்னொருவரிடத்தில் மையல் ஏற்படுகிறது. மையல் என்றா என்னண்டா விருப்பம் அல்லது ஒரு மயக்கம் ஒன்று ஏற்படுகிறது. பழைய காதலன் அவளை நம்பி தபால் நிலையத்திற்கும் தொலைபேசி அலுவலகத்துக்குமாக காசை விஜயம் செய்து கொண்டிருக்கிறான். அவர்களுடைய தொலைதூர காதல் தொலைந்து விடுகின்ற அபாயத்தில் இருந்தது. அவர்களுடைய அந்த தொலைதூர காதலானது ஒரு தொலைந்து விடுகின்ற ஒரு அபாய நிலையில் என்ன செய்யண்டா காணப்பட்டது. கதைக்கு நான் தொலை என்று தலைப்பு கொடுத்தேன். அதனால கதையாசிரியர் அந்த சிறுகதைக்கு தொலை என்று என்ன செய்கிறாரண்டா ஒரு தலைப்பை என்ன செய்கிறாண்டா கொடுத்திருக்கிறார். தொலை என்ற ஒரு தலைப்பு. காதல் இப்ப என்ன செய்யண்டா தொலைந்து போகின்ற நிலையில் இருந்தபடியால தொலை என்று கொடுத்தார். சிறுகதையாக தொடங்கி நெடுங்கதையாக அது வளர்ந்து விட்டது. சிறுகதையாக தொடங்கி அது ஒரு நெடுங்கதையாக வளர்ந்து விட்டது. 6000 வார்த்தைகளுக்கிடையில் அதை மடக்கி வைத்திருந்தேன். அந்த கதையை 6000 சொற்களுக்கிடையில மடக்கி வைத்திருந்தேன். நான் நினைத்ததிலும் பார்க்க கதை நல்லாக வந்திருந்தது. காதல் வர்ணனை ஒரு புது புயலை கிளப்பி விடும் என எதிர்பார்த்தேன். அந்த காதல் வர்ணனை ஒரு புது புயலை கிளப்பி விடும் என்று எதிர்பார்த்தேன். இதிலே வசதி என்னவென்றால் கணிப்பொறியில் காகிதம் மிச்சப்படுத்தப்படும். சுற்றுச்சூழலுக்கு எவ்வளவோ நன்மை. கையினால் எழுதுவது போல அடித்தடித்து எழுதி திருத்தங்கள் செய்து காகிதத்தை விரியமாக்க தேவையில்லை. நாங்கள் காகிதத்தை என்ன செய்யண்டா எழுதியக்கு என்ன செய்யமண்டா காகிதம் வீணாகும். ஆனால் இதை பொறுத்தவரை காகிதங்கள் என்ன செய்யண்டா வீணாகக்கூடிய வாய்ப்பு இல்லை. எல்லா திருத்தங்களையும் கம்ப்யூட்டரில் ஒரே அடியாக செய்து விடலாம். எத்தனை மரங்கள் நிம்மதி பெருமூச்சு விடும். அதாவது ஒரே அடியாக கம்ப்யூட்டரை நாங்கள் என்ன செய்யலாம்டா இவ்வளவு விடயங்களையும் செய்து கொள்ளலாம். அதாவது என்ன செய்யண்டா நிம்மதி பெருமூச்சு விடும் என்று சொல்லப்படுங்கள். ஒரு நாள் ஒரே மூச்சில் 8 பக்கங்களை அடித்து முடித்திருந்தேன். வேண்டிய திருத்தங்களை எல்லாம் கணிப்பொறியில் செய்து கொண்டே எழுதி அடித்து அடித்து கைமுறியும் அவசியம் இப்போதெல்லாம் இல்லை. வேலையை முடித்து கைகளை தூக்கி நாரிய நிமித்திய போது மின்சாரம் நின்றுவிட்டது. அடித்து அவ்வளவும் பாழாகி என்னுடைய ஆர்வம் கசங்கி போனது. ஆர்வம் என்பது விருப்பத்தை குறிக்கிறது. பாழாகி என்றா வீணாகி என்றத்தை குறிக்கும். முதலில் இருந்து திரும்பவும் இன்னொரு முறை அடிக்க வேண்டும். கம்ப்யூட்டரில் வேலை செய்கிற பொழுது அதாவது நாங்கள் அந்த செய்கிற வேலையை ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா என்ன செய்வோம் என்றால் அதாவது அதை நாங்கள் சேவ் பண்ணி செய்வது என்னவா இருக்க வேண்டா எங்களோட வேலையை இலகுவாக்குற முறை. தற்செயலாக மின்சாரம் நிற்கின்ற பொழுது அவ்வளவு என்ன செய்யண்டா திருப்பி அடிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு உண்டிருக்கும். அடுத்த நாள் நண்பர் வந்த போது இதை சொல்லி அழுதேன். எனக்கு சாதகத்தில் நம்பிக்கை இல்லை. கும்பராசிக்காரர் எல்லாம் அப்படித்தான் இருந்தும் என்னுடைய ஜாதகத்தில் கம்ப்யூட்டர் தத்திருப்பதாக சுதுமலை சாஸ்திரியார் சொன்னது எனக்கு கொஞ்சம் கவலைப்பட வைத்தது. ஜாதகத்தில் நம்பிக்கை இல்லை. ஆனாலும் சுதுமலை சாஸ்திரியார் சொன்ன அந்த விடியம் என்னை கொஞ்சம் கவலைப்பட வைத்தது. அப்போது நண்பர் எனக்கு 2 புத்திமதிகள் கூறினார். அப்போது நண்பர் எனக்கு 2 புத்திமதிகள் சொன்னார். ஒன்று தலை போகிற காரியம் என்றாலும் ஒவ்வொரு 5 நிமிடமும் டைப் செய்வதை சேமித்து வைக்க வேண்டும். 2 எங்கள் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு டைரக்டரி உண்டாக்கி அதிலே எங்கள் வேலைகளை சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்றார். இதை எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் விவரமாக சொன்னார். இதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதையும் அவர் விவரமாக என்ன செய்தார் என்றால் எங்களுக்கு எடுத்து கூறினார். அன்றிலிருந்து புகையிலை கன்றுக்கு பாத்தி கட்டுவது போல அடுத்த உவமை தொடர். கணிப்பொறி தளத்தை 3 பகுதிகளாக பிரித்து ஒரு பகுதியில் நானும் இன்னொரு பகுதியில் மனைவியும் மீதியில் அரவிந்தனுமாக பயிர் செய்தோம் என்றால் அவர்கள் கணிப்பொறி தளத்தை 3 பகுதிகளாக என்ன செய்யண்டா பிரித்து அந்த அதுக்கு ஏற்றபடியாக தங்கள் வேலைகளை தனித்தனியாக பிரித்து வைத்தார்கள்.
எங்கள் படைப்புகளை இந்த வரப்புக்குள் வைத்துக் கொண்டோம். இதற்கு பிறகு ஒரு ஒழுங்குமுறை வந்தது. ஆரம்பத்தில் எனக்கு கம்ப்யூட்டர் ஏற்பட்ட பிணக்கு நீங்கி ஒரு இணக்கம் ஏற்பட்டது. அது தன்னிடம் உள்ள சூட்சுமத்தை எல்லாம் மெல்ல மெல்ல அவிழ்த்து விட தொடங்கியது. சூட்சுமம் என்பது என்ன தெரிவிக்கணும், சூட்சுமம் என்பது ஒரு மறை பொருளான தன்மை. என்னுடைய வேலையை வெகு சிலவமாக்கியது. அந்த மாயா வினோதங்களில் நான் என்னுடைய மனதை பறை கொடுத்து என்ன செய்ய என்றால் பறை கொடுத்து உருக்கி எடுத்த இரும்பினால் செய்த ரெமிங்டன் தட்டெழுத்து பொறியில் அதிர்ச்சி பெற்றவன். அதை தூக்க ரெண்டு பேரும் வைக்க நாலு பேரும் வேணும். நகல் எடுக்கும் மிஷின்கள் வருவதற்கு முன்னரான காலம் அது. ஏழு காபந்தாள் வைத்து கைகளை தலை உயரத்துக்கு தூக்கி மூச்சை பிடித்து தேடி குத்தி டைப் செய்வதில் நான் ஒரு விண்ணன் என்று பெயர் வாங்கிவேன். இது அவர் தட்டெழுத்து வேலைகளை செய்கின்றதில் கொஞ்சம் ஒரு அனுபவமான ஒரு திறமைசாலியான ஆள் என்பதை வெளிப்படுத்தத்தான் ஆரம்ப கால தீட்சை வைத்தவன் என்று சொல்கிறேன். இப்படி ஒரு ஆழ்ந்த பரவசத்தோடு நான் தட்டெழுத்து லீலைகளை செய்யும் போது அம்மி பொழிவது போல ஒரு விதமான சத்தம் வரும் என்று சொல்வார். அடுத்த ஒரு உமை தொடர். இவர் அந்த டைப்பிங்கில் செய்கிற பொழுது அம்மி பொழிவது போல ஒரு விதமான சத்தம் வரும் என்று சொல்வார். என்னுடைய மகன் அப்படியல்ல. அவனுடைய விரல்கள் பட்டு துணியில் படுவது போல மெல்லப்பட்டு நகரும். இசைக்கட்டைகள் அவன் விரல்கள் வண்ணத்தை பூச்சி வரப்பது போல தொட்டு தொட்டு பறந்தபடி இருக்கும். எழுத்துக்கள் திரையில் மின்னி மின்னி கைகோட்டு கொண்டு வரும்போது பார்க்க கொள்ளை அழகாக இருக்கும். பார்ப்பதற்கு ஒரு கொள்ளை அழகாக என்றால் ஒரு வித்தியாசமான ஒரு அழகு தன்மையாக என்ன செய்யும் என்றால் காணப்படும். அதான் கொள்ளை அழகண்டா என்னென்றா பார்ப்பவர்களுக்கு ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த அழகு தான் கொள்ளை அழகு. இதில் பல இரகசிய பாதைகளை என் மகன் கண்டுபிடித்து கொடுத்தான். நான் முன்னே அவற்றை அறிந்திருந்தது போல் ஒரு அலட்சியத்துடன் ஏற்றுக்கொண்டேன். எப்படி நகல் எடுப்பது, கத்தரித்து ஒட்டுவது, தேடுவது, அழிப்பது, எழுத்துக்களை பெரிதாக்குவது, சிறிதாக்குவது போன்ற நுணுக்கங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டேன். இவ்வளவு நுணுக்கங்களையும் அவர் என்ன செய்கிறாண்டா தெரிந்து கொண்டார். சொற்பிழைகளை கண்டுபிடிக்கவும் லகர லகர மயக்கங்களை நீக்கவும் சீக்கிரத்தில் பழகி கொண்டே என்னை ஆச்சரியத்தில் அடித்தது ஒரு வார்த்தையை தேடி கண்டுபிடிப்பதுதான். பிறகு அதை மாற்றுவதுதான். கதாநாயகனுடைய பேர் சந்திரன் என்று இருந்தது. அதை ரமேஷ் என்று மாற்றி அதை முடிவு செய்தேன். கணிப்பொறியில் அந்தரங்க அந்த கட்டளையை கொடுத்ததும் அது 36 பக்கங்களையும் தேடி துருவி சந்திரன் என்ற பெயர் வரும் இடங்களில் எல்லாம் அதை ரமேஷ் என்று ஒரு கணத்தில் மாற்றிவிட்டது. இவ்வாறு என்ன செய்யறேன்டா இவ்வளா பகுதியிலே என்ன செய்யறேன்டா விடயம் என்ன செய்யறேன்டா குறிப்பிடப்படுகிறது. மிக முதல் நாங்கள் படித்த அந்த பகுதியை அடிப்படையாக கொண்டு சின்ன கேள்விகள் அல்லது சிறு வினாக்கள் தர வேண்டிய ஒரு தேவை உண்டு இருக்குது. அதனால் நாங்கள் என்ன செய்யறேன்டா சிறு வினாக்கள் என்று என்ன செய்யணும்டா போட்டுக்கொள்ள வேணும். இவ்வளா பகுதியும் என்ன செய்யறேன்டா விளங்கப்படுத்தப்பட்டிருக்குது. மிச்ச பகுதி என்ன செய்யறேன்டா விளங்கப்படுத்த வேண்டும். அதுக்கு முன்னர் நான் சொல்லுகிற சின்ன கேள்விகளை குறித்து கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கு. முதலாவது கேள்வி, கம்ப்யூட்டர் என்ற சிறு கதையின் ஆசிரியர் யார்? அதுக்கு விடை ஆனா முத்துலிங்கம். அடுத்தகளே, அந்த சிறுகதை ஆனது அவர் எழுதிய எந்த தொகுப்பிலிருந்து, எந்த சிறுகதை தொகுப்பிலிருந்து
எடுக்கப்பட்டது. ஆ, அதுக்கு வடக்கு வீதி. வடக்கு வீதி. அடுத்த கேள்வி, கம்ப்யூட்டர் என்ற சிறுகதையிலே, கம்ப்யூட்டர் என்ற சிறுகதையிலே வருகின்ற பிரதான கதாபாத்திரங்களை தருங்க. கம்ப்யூட்டர் என்ற சிறுகதையில வருகின்ற பிரதான கதாபாத்திரங்களை தருக. ஒன்று கதை ஆசிரியர், அடுத்தது 9 வயது மகன் அரவிந்தன், அவரது மனைவி மேகலா, அமெரிக்காவில் உள்ள நண்பர், கடைக்கார பெண், கதையாசிரியரின் நண்பர், கதை ஆசிரியரின் நண்பர். சிறுகதையின் ஆரம்பத்திலே கணனியினுடைய தோற்றத்தை பற்றி குறிப்பிடப்படுகின்ற கருத்தினை தருக. அதுக்கு விடை, அதனுடைய பார்வை எனக்கு துண்டாய் பிடிக்கவில்லை, அது இருந்த விதமும் தோற்றமும் வெறுப்பை கூட்டியது. மேசை மேல் சவடலாக பரப்பிக்கொண்டு கல்லுள்ளி மங்கன் போல் சப்பளிந்து போய் இருந்தது. அடுத்த கேள்வி, இச்சிறுகதையின் ஆரம்பத்திலே சிறுகதை ஆசிரியர் கம்ப்யூட்டரில் ஆண் பெண் என்ற வேறுபாட்டு தன்மையை, கம்ப்யூட்டரில் ஆண் கம பெண் என்ற வேறுபாட்டு தன்மையை, ஆண் கம பெண் என்ற வேறுபாட்டு தன்மையை
எவ்வாறு விளக்குகின்றார் என்பதை தருக. அதுக்கு விடை, சில நிபுணர்கள் பார்த்த வாக்கிலே சொல்லிவிடுவார்களாம். சில நிபுணர்கள் பார்த்த வாக்கிலே சொல்லிவிடுவார்களாம். பெண் என்றால் வழிக்கு கொண்டு வருவதற்கு கன நாள் ஆகும். பிகு செய்து கொண்டு இருக்குமா? ஆனால் அணைந்து விட்டால் உயிர் உள்ளவரையும் விசுவாசமாக செயற்படும். அதனைப் போலவே பெண் கம்ப்யூட்டரும் காணப்படுகின்றது என குறிப்பிடப்படுகின்றது. ஆண் அப்படி அல்ல, ஆண் அப்படி அல்ல. ஆரம்பத்தில் அளவுக்கு அதிகமாக ஒத்துழைக்கும், நாள் போக போக காலை வாரி விட்டுவிடுமா? அதனைப் போலவே ஆண் கம்ப்யூட்டர் இருக்குமென கதை ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். அடுத்த வினா, அரவிந்தனுக்கு கணனி வாங்கி கொடுப்பதற்கு முடிவு எடுத்தமைக்கான காரணம் என்ன? என் ஒன்பது வயது மகன் அரவிந்தன் தன்னுடைய சிநேகிதர்கள் எல்லோரிடமும் கம்ப்யூட்டர் இருப்பதாக அளந்தான். அதன் காரணத்தாலேயே கம்ப்யூட்டர் வாங்கி கொடுப்பதற்கு தந்தையார் முடிவெடுத்தார் என குறிப்பிடப்படுகின்றது. அடுத்த கேள்வி, கதை ஆசிரியர் தூண்டில் வாங்குவதற்காக அமெரிக்காவிற்கு சென்றபோது அங்கே வேலை செய்த அல்லது பணியாற்றிய
பணிப்பெண் கேட்ட கேள்விகளை தருக. உங்களுக்கு எப்படி வேண்டும்? வலதுகை தூண்டிலா இடதுகை தூண்டிலா? வலது கை என்று பதில் சொன்னதும் ஆற்றிலா கடலிலா என்றார். அடுத்த கேள்வி, ஆழ்கடலிலா கரையோரத்திலா என்றார். இவ்வாறு நான் தியானத்தில் இருந்தபோது முக்கியமான ஒரு கேள்வி கணையை வீசினான். சிறுவனா இளைஞனா முழு மனிதனா? இவ்வாறு கேள்வியை கேட்டு நின்று கொண்டு பிடிப்பதற்கா, இருந்து பிடிப்பதற்கா, படையில் போய் பிடிப்பதற்கா, படுத்திருந்து பிடிப்பதற்கா என கேட்டு இறுதியாக சிறிய மீனா பெரிய மீனா, என்ன எடை தாங்கும் தூண்டில் தேவை? சிறிய மீனா பெரிய மீனா, என்ன எடை தாங்கும் தூண்டில் தேவை என்ற கேள்வியினை கேட்டார். சந்திவிரிக்காத பாடலை போல தலை சுற்றியது விவகாரம். சந்திவிரிக்காத பாடலை போல தலை சுற்றியது விவகாரம். என்பதன் ஊடாக நீர் விளங்கிக் கொள்ளுகின்ற கருத்தினை தருக. பாடல் ஒன்றினை சந்தி பிரித்து எழுதுகின்ற போது மட்டுமே, சந்தி பிரித்து எழுதுகின்ற போது மட்டுமே அப்பாடலானது விளங்கிக் கொள்ளப்படும். ஆனாலும் கம்ப்யூட்டர் கடையிலே கதையாசிரியர் சென்றபோது அவருக்கு ஒன்றும் விளங்காத தன்மையினை என்ற உவமை தொடரின் வாயிலாக இன்றைய இந்த வகுப்பை இவ்வளவு பகுதியுடனும் நான் என்ன செய்கிறேன்டா பூரணப்படுத்துகின்றேன். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த வகுப்பில் விளங்கப்படுத்துவேன் என கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.